ஆதிசங்கர பகவத்பாதர் மகான்களுக்கு சாதுக்களுக்கு குருவுக்கு லட்சணம் சொல்கிறார். அவர் எப்படி இருப்பார்னார், சாந்தா அப்படியே அமைதியே வடிவாக இருப்பார். அந்த முகத்தை பார்த்தாலே தெரியுது உருன்னா இருக்கு இல்லை, அப்படியே அமைதியே வடிவமாக இருக்கும். பெரிய மகான்களாக இருப்பார் அப்படின்னா பெரியவராக இருப்பார். அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி சஞ்சாரம் பண்ணுறா இருக்கா அப்படின்னா பிஹேவ் பண்ணுறா அப்படின்னர், வசந்தவத்து லோகஹிதம் சிறந்தகா, எப்படி வசந்த காலம் எல்லாருக்கும் பிரியமாக ஹிதமாக இருக்குமோ அது மாதிரி மகான்கள்லாம் சாதுக்கள்லாம் நடமாறுறார். தீர்ணாகா ஸ்வயம் பீம பவார்ணவம், பீம பவார்ணவம் பயங்கரமான இந்த பிறவி பெருங்கடல், இதை என்ன பண்ணியிருப்பார்னர், தீர்ணாகா ஸ்வயம் தான் தாண்டினவராக இருப்பர் அப்படின்னர். இந்த பிறவி பெருங்கடலை தாண்டினவராக இருப்பர். இவர் தாண்டினா என்ன, தாண்டலை என்னன்னு எனக்கு என்ன லாபம் அப்படின்னா, அஹேது நாம் அந்யான் அபிதாரேந்தகா, அடுத்தவர்களையும் தாண்ட வைப்பர். அதுக்கு எவ்வளவு சார் ஃபீஸ் வாங்குவர்னர், நோ அஹேது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத எந்த பிரதி பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காத இந்த மகான்களை என்ன பண்ணுறார், தான் இந்த பிறவி பெருங்கடலை தாண்டினதோடு இல்லை தங்கிட்ட வர அடுத்தவர்களையும் தாண்ட வைக்கிறவராக இருக்கார், இதுதான் குரு, இவர்தான் மகான் அப்படின்னு சங்கரர் நமக்கு டெஃபனேஷன் கொடுக்குறார். அதில் முதல் டெஃபனேஷனே சாந்தமாக அமைதியாக இருக்கிறது தான். அங்கே டென்ஷன் கிடையாது, அங்கே எமோஷன் கிடையாது. நம்மளோடது எல்லாமே எமோஷனல் அப்ரோச் தான். நம்ம எதையுமே என்ன பண்ணுறோம், ஒரு எமோஷனில் தான் பண்ணுறோம். ஒன்றா ஒரே சந்தோஷமாக இருக்குது, இல்லை ஒரே கோபமாக இருக்குது, இல்லை ஒரே துக்கமாக இருக்குது. இதில் மாறி மாறி தான் நம்மளோட டெசிஷன் இருக்கே வழி, அதனால தான் எல்லாம் மிஸ்டேக்காக தப்பாக இருக்குது. ஆனால் மகான்கள் என்ன பண்ணுவா அப்படின்னர், எமோஷனே கிடையாது வாழ்க்கை, எல்லாம் அறிவுபூர்வமான சிந்தனை. அதுக்கு பேர் தான் ஞான திருஷ்டி. ஞானம்னா அறிவு, திருஷ்டினா அறிவு கொண்டு பார்க்குறது. ஞான திருஷ்டினா உடனே சினிமாவில் காமிக்கிறாப்புல அப்படியே உடனே சக்கரம்லாம் சுற்றும் கண்ணம் மூடின்றலாம் இல்லை, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை காதில் வாங்கிட்டு மனசுக்குள்ளே உள்ளே வாங்கிட்டு அதனால் என்ன நன்மை தீமை இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அமைதியாக சாந்தமாக இருந்து அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறது தான் ஞான திருஷ்டி. இதைத்தான் பெரியவர் பண்ணர். இவர் ஏதோ பொண்டாட்டி காப்பி கொடுக்கல, இனிமேல் புள்ள படி பேப்பர் படிக்கவில்லை, இதுக்கெல்லாம் சென்னை கோச்சின்னு வந்து இவர் சன்னியாசத்தை கொடுன்னா, இவர் சன்னியாசம் கொடுக்கன்னு கேட்டாரேன்ட்டு இவரும் கொடுத்துருந்தார்னா என்ன ஆயிருக்கும். ஆனால் என்ன பண்ணார், அவரை உட்காந்து வச்சு அவரோட முதல்ல கேஸ் என்னென்னங்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் எதனால் இந்த முடிவுக்கு வர்றார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மொள்ள அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறார். இந்த சொல்கிறதும் என்ன அப்படின்னர், அவரை சந்நியாசத்துலேயும் தடுக்கணுங்கிறதுக்காக சொல்லலை, அவர் ஒரு வாழ்க்கைனா எப்படி இருக்கும். அப்புறம் அவர்கிட்ட சொல்கிறார், இவர் வீடு வாசல் குடும்பம்னா அப்படி தாண்டா இருக்கும், நீ என்னமோ உன் பொண்டாட்டி கோச்சிக்கிற உன் பிள்ளை சொல்கிறான் அது இதுங்கிற, நீ நினச்சி பாரு, அவா நிலைமையில் இருந்தீங்கன்னாக்கா அவா இடத்துல இருந்தால் நீ இதை விட ஹார்ஷாக இருந்திருப்பியோ என்னமோ தெரியாது. அதனால் எதையும் அடுத்த வாழை குறை சொல்கிறத முதல்ல நிறுத்து. அந்த குறை சொல்கிறதுக்கு முன்னால் அந்த இடத்துல நாம் இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணியிருப்போம்னு நினச்சி பாரு. அப்போ சொல்கிற ஃபேமிலின்னா என்னென்ன, நாலு பேரோடு இருக்கிறதையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, விட்டு கொடுக்கறது தான் ஃபேமிலி லைஃபு. அந்த விட்டு கொடுக்காத அந்த ஈகோ இருக்கிறதுனால தான் அவ்வளவு ப்ராப்ளம் வருது. அதுவும் இந்த காலத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்த ஈகோ தான் தலைக்கு மேலே. இதை வளர்க்குறதுக்கு தானே பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னு வேறு இதுக்கு பேர் கௌரவமாக. அது என்ன அப்படின்னர், அது எப்படி நானாக இருக்கும், நானாக இருக்கட்டும், என்னை கேட்குறதுக்கு யார், என்னை வென்றதுக்கு யார், எனக்கு மிஞ்சினது யார் அப்படின்னு வர வர என்ன ஆயிடுது அப்படின்னர். அப்போ உலகத்தில் நீ மட்டும்தான் இருக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் லைஃபு. நான் நேற்றுக்கே சொன்னேன், பகவான் கீதையில் சொல்கிறார், தேவர்களும் மனுஷனுமே ஒருத்தருக்கொத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒழுங்காக இருங்கோன்னு சொல்கிறார். அப்படின்னா இங்கே மனுஷனுக்கு மனுஷனே அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்னா எங்கேருந்து நிம்மதி இருக்கும், ஒன்றும் இல்லை. இதனால் ஒன்றும் குறைஞ்சி போயிடப்போகிறதில்ல, உன்னோட லைஃப் தான் குடிச்ச வர போகிறது, உன்னோட நிம்மதி தான் கிடப்போகிறது, உன் சந்தோஷம்தான் கிடப்போகிறது, அவ்வளவுதான். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னர், அட்ஜஸ்ட்மெண்ட் அவ்வளோதான், விட்டு கொடுக்குற மனப்பான். இதுதான் நமது பாரதிய கலாச்சாரத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இங்கே எல்லாமே விட்டு கொடுக்குற ஒரு பக்குவம், அதுக்கு ரொம்ப பக்குவம் வேணும். இதைத்தான் பெரிய வேஷனம். அதனால் நீ அவ அதை பண்ணுறா இவ அத்தை பண்ணுறான்னு குறை சொல்லாத,
அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, பரவாயில்ல. இப்போ என்ன நீ கேட்குறதே காப்பி கொடுக்கல அப்படின்னா காப்பி கொடுக்குறதே குடிச்சிட்டு போ, அவ்வளோதானே, முடிஞ்சது. இப்படி ரெண்டு நாளைக்கு பண்ணிங்கன்னா அப்புறம் அவளுக்கே லோசமாக இருக்கும். சே பாவம், நம்ம தான் இனிமேல் ஒழுங்காக காப்பி கொண்டு கொடுக்க, நம்ம மாறலாம். அதுக்காக நீ மாறுவானு எதிர்பார்க்கவும் வேண்டாம். இதை சொன்ன இதுக்கு தான் ஒரு குரு வேணுங்கிறது. நாம் அப்படியே எமோஷனில் இதை இதனு நினச்சின்னு நம்மளோட வாழ்க்கையை நாமளாகவே கெடுத்துக்கிறாப்பில் இருக்கிறது, யானை தந்தலையில் மண்ணவாரி போட்டுக்கிறது அப்படிங்கிறப்பில் நம்மளே நம்மளோட நிம்மதியும் நம்மளோட வாழ்க்கையும் எல்லாத்தையும் கெடுத்துன்னு நாம் தவிக்கிறது. அப்போது அதுக்கு ஒரு பரிகாரமாக ஒருத்தர் நமக்கு ஒரு அட்வைசர் வேண்டிருக்கு. அந்த கவுன்சிலிங் தான் குருநாதர் கொடுக்குற, அதுதான் பெரியவாளோட ஸ்பெஷாலிட்டி. இப்படி தான் இந்த கிழவருக்கு கொடுத்தா. அவர் போயிட்டு இது எதுக்கு அப்படின்னா, சுதா மதுரிமா மஞ்சு பாஷனாய நமோ நமஹ. அவருக்கு எது நல்லதோ, அவருக்கு மட்டும் இல்லை அவர் குடும்பத்துக்கும் எது நல்லதோ அதையும் சொன்னார். அது சொல்கிறதையும் எதுக்கு அவள் காப்பி கொடுக்குறான்னு இனிமேல் இதுங்கிற கத்துற, நான் தான் காப்பியே குடிக்காதேன்னு சொன்னேனும் இல்லையோ, இந்த சாக்கலையான விடு அப்படின்னு அவரை ஹார்ஷாக பேசலை. அப்போ என்ன பண்ணுறான், காப்பி குடிக்கின்னு அலோவ் பண்ணினா கூட அதை ரொம்ப இங்கிதமாக சொல்கிற, இதுதான் ஸ்வீட்டாகவும் பேசுறது. அவருக்கு மனசு வருத்தப்படுபடியுமாவும் பேசலை, அட் த சேம் டைம் அவருக்கு எது நல்லதோ அதையும் சொல்கிறது. இதை போல தான் ஒவ்வொருத்தட்டையும் தங்கிட்ட வரவர் அத்தனை பேர்ட்டையும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு சிச்சுவேஷனில் எப்படி பெரியவா பிஹேவ் பண்ணியிருக்கா அப்படின்னா, அதனால தான் உலகம் பெரியவர் பெரியவர்னு அவற்று போய் அப்படி விழறதுக்கு காரணம் என்ன, கொண்டாடுறதுக்கு என்னென்னு. அப்படிதான் ஒரு கணவன் மனைவி பாலக்காட்டுக்காராக வந்திருக்கா. வந்தவர் நல்ல சௌக்கியமான குடும்பம், நல்ல வெல் டு டூ ஃபேமிலி. அவர் ஃபேமிலியில் இவருக்கும் இவர் தம்பிக்கும் தகராறு வந்துருத்தோம். ஆஸ் யூஷுவல் சொத்து தகராறு வந்தால் ரெண்டு பேரும் கோர்ட்டில் கேஸ் போட்டாச்சு. தம்பி கோர்ட்டில் கேஸ் போட்டார், அண்ணா பேரில் கேஸ் போட்டால் கேஸ் ஒரே இழுத்துன்னு போகிறது. இது ரொம்ப ஒரு கௌரவமாக ஊரில் ஒரு ஃபேமிலியாக இருந்ததுனால கோர்ட்டு கேஸ் எல்லாம் இந்த இவாளுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. இருந்தாலும் வேறு வழி இல்லை போயின்னு இருக்கு. இது இவரை அஃபெக்ட் பண்ணித்து அண்ணா அதனால் வந்து பெரியவாள்கிட்ட சொல்லி அழுத, ஒரு என்னன்னு தெரியல, ஒரு கேஸுக்கு இப்படி போட்டுட்டான், ஒரு சொத்துக்காக தம்பி போட்டான், இதனால் நான் கோர்ட்டுக்கு எழுக்க வேண்டியது, எங்களுக்கு கோர்ட்டு வாசப்படியெல்லாம் முழிச்சு பழக்கம் இல்லை எங்கள் குடும்பத்தில், இப்படி ஒரு அவமானம் வராப்பில் இருக்குது எங்களுக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பெரியவா தான் அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார், இது கோர்ட்டு கேஸ்னு வந்ததுக்கப்புறம் நமக்கும் ஒரு ரோசம் வந்துடும் இல்லையா, அதனால் எனக்கு கோர்ட்டில் ஜெயிக்கணும், பெரியவா ஆசீர்வாதம் பண்ணும்னர். உடனே பெரியவா கேட்டால், உன் தம்பியும் என் பக்தந்தான் தெரியுமான்னு, ஏன்னா நீங்கள் குடும்பத்தோடய என்கிட்ட வந்திருந்தவா தான், அதனால் உன் தம்பியும் என் பக்தந்தான், நீ இன்றைக்கி முன்னால் வந்து அவன் போட்ட கேஸில் நீ ஜெயிக்கணும்னு என்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்கிற, நாளைக்கு அவன் என்கிட்ட வந்து கேட்டான்னா இதே கேட்டால் நான் என்ன பண்ணலான்னு சொல்லுவேன், கோர்ட்டில் யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். ஸோ வாதி பிரதிவாதின்னு ரெண்டு பேரும் என்கிட்ட வந்து நான் தான் ஜெயிக்கணும் நான் தான் ஜெயிக்கணும் ஆசீர்வாதம் பண்ணோம்னா நான் யாருக்கு ஆசீர்வாதம் பண்ணலாம், வாதிக்கு பண்ணட்டுவான் பிரதிவாதிக்கு பண்ணட்டுவான், என்ன பண்ணலாம் நீனே சொல்லு அப்படின்னு. ஆந்திராவில் எலெக்ஷன் வருது, ஒரு பாபிராஜு அப்படின்னு ஒரு பெரிய தலைவர், ரொம்ப பெரியவாழ்கிட்ட பக்தி, அவர் வந்து சொல்கிறார், எலெக்ஷனில் நான் நிற்கிறேன், பெரியவா ஜெயிக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணோம்னு. உடனே அடுத்தது அவர்கிட்ட உன்னை எதிர்த்து யாரு நிற்கிறான்னு இன்னொருத்தர் பேர் சொன்னார். உடனே அவனும் என் பக்தந்தான் மடத்துக்கு வரவன் தெரியுமா தான், நன்னா தெரியும் அப்படின்னார். அவனும் வந்து இதே கேட்டான்னா நான் என்ன பண்ணலான்னு சொல்லுவேன். அவர் உடனே அழகாக பதில் சொன்னார், பெரியவாளுக்கு தெரியும் எது தர்மம்னு எது நியாயம்னு, அதுக்கு பண்ணட்டும் அப்படின்னா. அப்படி போயிட்டு வா ஓ. அதை போலேயும் இவரும் என்ன பண்ணார், அண்ணாவும் இப்படி பெரியவா கேட்டோன்னே பெரியவாளுக்கு எது நியாயம் தர்மம்னு தெரியும், எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அதுக்கு அனுகிரகம் பண்ணிட்டுன்னு அப்படியே பண்ணுறேன் போ. அதுக்கு நீ பிரார்த்தனை பண்ணுவானே, எந்த பக்கம் நியாயம் இருக்கோ ஜெயிக்கிறதுக்கு பகவானுக்கு தெரியாதா, பகவான் நியாயத்தை பக்கம்தான் இருக்க போகிற, அதனால் நடக்க போகிறது, அதுக்கு நம்ம தனியாக ஸ்பெஷலாக வேண்டிப்பானே, தேவையில்லை, அது இருக்கட்டும். நீ இனிமேல் கேஸில் ஜெயிக்கிறது வரதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்கிறேன், அது கேட்குறியான்னு, நீங்கள் எது சொன்னாலும் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கும் சொல்லணும் அப்படின்னு. நீ ஒன்று பண்ணு,
இங்கேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து நேராக ஊருக்கு போனோடனே வீட்டுக்கு போகாத, கடையில் போய் கொஞ்சம் பழம் புஷ்பம் எல்லாம் வாங்கிக்கோ, நேராக நீனும் உன் சம்சாரமாக உன் தம்பி வீட்டுக்கு போகணும்னா அங்கே போய் இறங்கு அப்படின்னு. இது சொன்னோடனே இந்த தம்பி சம்சாரம் பயந்தா, அண்ணா சம்சாரம் பயப்படுறா. ஏன்னா அவள் ரெண்டு பேரும் கோர்ட்டில் கேஸ் போட்டு நம்மளை மூஞ்சியை பார்த்தாலே கோவம் ராப்பில் இருக்குது, எப்படி அவள் வீட்டுக்கு போகிறதுன்னு. இவர் சொன்னார், எங்களை பார்த்தாலே எங்கள் மூஞ்சியில் கூட அவன் முழிக்கிறதுல, எங்களை பார்த்தாலே அவனை கோவம் வந்துடும் அப்படின்னார். அதுக்காக தான் போங்கிறேன் அப்படின்னார். என்ன கோவம் வர்றதுக்கா, போய் தான் பாரு என்ன ஆறுதுன்னு அப்படின்னார். இது என்ன ரிஸ்க்காக எடுக்க முடியும்? உடனே பெரியவாசரா, நீனும் உன் சம்சாரம் போய் இறங்கு, நீ என்னமோ நினச்சின்னு பயப்படுற, அவன் கேஸ் போட்டிருக்கிறதுனால உங்களை பார்த்தாக்க அவனுக்கு கோபம் வரும்னு. எனக்கு என்ன தோன்றதுன்னா, நல்ல குடும்பத்தில் பிறந்தவா தான் நீங்கள்லாம். உன் தம்பியை பற்றியும் எனக்கு தெரியும், பழகின வரைக்கும் உனக்கும் உன்னை பற்றியும் தெரியும். என்னமோ போகாத வேலை ஏதோ கேஸ் கேஸ் போட்டிருக்கான்னு வச்சுக்கோ. ஆனால் அப்படி இருந்தால் கூட நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டு வாசலில் போய் இறங்கினோடனே அந்த என்ன தான் இருந்தாலும் அந்த கூட பிறந்த பாசம் வேலை செய்யும். உன்னை பார்த்தோன்னே அவனுக்கு முதல்ல ஒரு ஷாக்காக இருக்கும், என்னையே அது இவ்வளவு கோர்ட்டு கட்டி எழுத்துக்கும், அப்போ கூட அண்ணாவை மண்ணியும் வீட்டுக்கு வந்திருக்காளேன்னு. அதனால டெஃபினட்டாக உள்ளே வாங்குவோன்னு கூப்பிடுவோம் அப்படின்னு. இதுவே ஒரு பெரிய ஷாக் ட்ரீட்மெண்ட் அவனுக்கு, வாங்குவோன்னு கூப்பிடும். சரி வா, எல்லாமே பெரியவா அனுமானம்தான் பண்ணி சொல்கிறா, நடக்கலைன்னா தெரியாது, உள்ளே போகணும்னு நீ சொல்லு. இவ்வாறு நல்ல குடும்பத்தில் பிறந்தோம், நன்னா வளர்ந்தோம், எல்லாம் சௌக்கியமாக தான் இருந்தோம். இனிமேல் ஊரில் ஏதான தகராறுன்னா நம்ம அப்பா அம்மாட்டே தாத்தாட்டை வந்து கேட்டுண்டா, அவள் மத்தியஸ்தம் பண்ணியிருந்தா. அப்படி இருக்கிற ஒரு குடும்பத்தில் நம்ம ரெண்டு பேரும் ஒரு சொத்துக்காக தகராறு பண்ணிட்டு குடும்பம் பிரிஞ்சுது அப்படின்னு இருந்தால் நம்ம குடும்ப பெருமைக்கு இது ஒத்து வராது, நன்னா இல்லை. அதனால் ஒன்று சொல்கிறேன், இப்போ என்ன உனக்கு சொத்து தானே வேடம், அதனால் எல்லா சொத்தையும் நீனே எடுத்துக்கோ அப்படின்னு அவன்கிட்ட சொல்லுன்னு. இது சொன்னோன்னே பெரியவா சொன்னோன்னே அந்த அம்மா புருஷனை பார்க்குறா, இவர் என்னைய அது தம்பிக்கு சப்போர்ட்டாக இப்படி சொல்கிறாரு, இவர் கோர்ட்டுக்கே இல்லாத இவரே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவோ போல, எல்லாத்தையும் நீனே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும். இதை அவன் எதிர்பார்க்க மாட்டான். அடுத்தது சொல்லும், எனக்கும் குடும்பம் இருக்குது, குழந்தைகள்லாம் இருக்குது, அதனால் நீனாவே பார்த்து எனக்குன்னு என்ன தரையோ அதை வாங்கின்னு நான் சந்தோஷமாக இருக்கேன், இப்போ நீனும் சந்தோஷமாக இருக்கலாம் நானும் சந்தோஷமா அப்படின்னு அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு. இதை சொல்லிவிட்டு நீ பாட்டுக்கு ஏறி ஆற்றுக்கு போயிடு அப்படின்னு. இது சொன்னால் அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், அவன் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டான். அதனால் அவன் என்ன பண்ணுவான், நீ இவ்வளவு தூரம் இறங்கி வந்து இப்படி சொன்னோன்னே அவன் உடனே எமோஷனல் ஆகி அண்ணான்னு உனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, என்னென்னா இப்படி சொல்லிட்டேள், நம்ம குடும்பத்தில் பெரியவாளை தவிர சின்னவாய் தான் டெசிஷன் எடுத்து பார்த்துருக்குமா, அதனால் நீங்கள் இப்போ சொன்னே, நம்ம குடும்ப கௌரவத்துக்காக உங்கள் சொத்தை எல்லாத்தையும் என்கிட்ட விட்டு கொடுத்துனேன், நானாகவே பார்த்து கொடுக்குறத வச்சுக்கிறேன்னு. இதை நான் தான் உங்களுக்கு சொல்லணும், அதனால் நீங்கள் பெரியவராக நீங்களே எனக்கு என்ன பார்த்து கொடுக்குறீங்களோ அதை வச்சு நான் சௌக்கியமாக இருக்கேன், மீதியை நீங்களே வச்சுக்கோன்னு அவன் சொல்லுவான். அப்படி சொன்னான்னா ரெண்டு பேரும் ஆளுக்கு வேணுங்கிறத பாதியாக பிரிச்சுங்கோ, கேஸை வித்ட்ரா பண்ணிங்கோ, க்ஷேமாறா. இப்போ ரெண்டு கையும் தூக்கினா, இப்படி பண்ணினேன்னு வச்சுக்கோ, உனக்கும் அனுகிரகம், உன் தம்பிக்கும் அனுகிரகண்டா அப்படின்ட்டு அப்போ சொல்கிறா, எப்பேற்பட்ட குடும்பம், உங்கள் அப்பா தாத்தாலாம் எப்படி இருந்திருக்கான், அப்பேற்பட்ட குடும்பத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி இருந்தேன்னா எனக்கு வருத்தமாக இருக்கடா. அப்போ சொல்கிறா, ராமனும் பரதனும் வாழ்ந்த ஊர் ராது, இந்த நாட்டில் தாண்டா, இந்த பூமியில் தாண்டா ராமலக்ஷ்மணர் ராமர் பரதன்லாம் இருந்திருக்கா. அப்போ பரதரை பற்றி சொல்கிறா, எப்பேற்பட்ட தம்பி இருந்திருக்கான் பற்றியா, எப்பேற்பட்ட அண்ணா இருந்திருக்கார். இந்த பரதன் என்ன பண்ணான், ராமருக்கான அப்பா போ காட்டுக்கு போன்னு சொன்னார், போக வேண்டிய கம்பல்ஷன் இருந்தது போனார். ஆனால் பரதனுக்கு அந்த கம்பல்ஷன் இல்லை, அண்ணா திரும்பி வர வரைக்கும் அயோத்திக்குள்ளே நாட்டுக்குள்ளே போக மாட்டேன்னு நந்தி கிராமத்தில் வாசம் பண்ணினார். மூத்தவன் இருக்கே இளையவனுக்கு பட்டாபிஷேகம் கிடையாது அப்படின்னு அம்மா வாங்கி கொடுத்த ராஜ்யத்தை கூட ஏற்றுக்கல, அப்படி ஒரு தியாகம் பண்ணினார். அதனால தான் கம்பராக இருக்கட்டும் வால்மீகியாக இருக்கட்டும் யாரை ரொம்ப ராமாயணத்தில் வசதியாக சொல்கிறான்னர், கம்பர் கேட்குறார், ஆயிரம் ராமர் கேழ்வுற ஒன்றுக்கு அப்படின்னார். ஹே என்னையா பெரிய ராமன், ஆயிரம் ராமன் ஈடாவனா ஒரு பரதனுக்கு அப்படிங்கிறார். இப்படி ஒரு தம்பி யாராலேன்னு இருக்க முடியுமா, வந்த வலியை வந்ததை யாரான வேண்டான்னு அள்ளிக்கு தான் பார்ப்போம்.
மாட்டாய், எப்போ தர்ம வழியில் வரலையோ அது கூடாது அப்படின்ற. அப்படி ராமரும் பரதரும் இந்த வாழ்ந்த நாட்டில் அந்த மண் வாசனைன்னு கொஞ்சமான இருக்க வேண்டாமா நமக்கு? அப்படி ஒரு நாட்டில், அப்படி ஒரு கலாச்சாரத்தில் கேவலம் ஒரு சொத்துக்காக அண்ணா தம்பி குடும்பத்தை சீரழிக்கிறோம் அப்படின்னா இதை விட கேவலம் உண்டா இந்த கலாச்சாரத்தை சீரழிக்க? நம்ம நாட்டில் வேண்டாம்ப்பா அது. அதனால் நான் சொல்கிறபடி பண்ணு, ரெண்டு பேரும் க்ஷேமமாக இருப்பேன் அப்படின்னா. சரி, அங்கே என்ன நடந்தது? இவர் வேணால் வீட்டு ஆட்டோ வச்சுன்னு போ, உடனே தம்பி உடனே வான்னு கூப்பிடுன்னு எல்லாம் சொன்னார். நிஜமாகவே அப்படி நடக்கணுமே, இது இல்லாத நெகட்டிவாக நடந்துருந்தா என்ன இருக்கும்? அப்படி நடந்துதான், அதுதான் இல்லை. காரணம் என்னென்னு சொன்னவர் பெரியவர். இப்படி பண்ணு, இப்படி தான் நடக்கும் அப்படின்னா அப்படி தான் நடக்கும், அதை மீறி நடக்க முடியாது. நீ அங்கே போ, மேற்கு தான் சூரியன் உதிக்கும்னு அவர் சொன்னான்னா சூரியன் மேற்கு தான் உதிச்சாகணும். தப்பி கிழக்க உதிச்சா சூரியன் சூரியனாக இருக்க முடியாது. என்ன, அதுதான் தபஸ்விகளோட ஒரு விஸ்வாமித்தரோட கதை போகிறாதா என்ன? ஒரு தபஸ்வுள்ளவர்கள் நினச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னு தன்னோட சிஷ்யனை அனுப்புகிறர். இப்பே போ அப்படின்னு திருசங்கு சொர்க்கத்துக்கு இந்திரன் என்ன பண்ணா எட்டி உதைச்சாங்க காலால். அவர் யார் இங்கே அனுப்புறதுக்கு? இப்படி குருவை நம்பி போனேன், இப்படி அதோகதி ஆகிட்டேன்னு கதறிண்டே விழுறான் குருநாதான்னு. இவர் என்ன பண்ணார்? அப்படியே உதச்சான், இரு அவனுக்கு ஒரு பாடம் சொன்னேன்னா கையை தூக்கினர். இந்திராதி லோகங்கள்லாம் சிருஷ்டி பண்ணிட்டார் விஸ்வாமித்திரர். அவன் என்ன அலோவ் பண்ணுறது? நான் பண்ணுறேன், உனக்காக கிரியேட் பண்ணுறேன். ஒரு பிரம்மாவோட சிருஷ்டிக்கு ஈக்குவலாக சிருஷ்டி பண்ண முடியுங்கிறது தான் தபஸ்விகளோட பெருமை. அதனால் ஒரு மகான்களோட வார்த்தையை மீறி உலகத்தில் இயற்கையில் நேச்சர் கூட மாற முடியாது. அப்படி சொன்னால் அதே போல தான் நடந்தது. இதுதான் சுதா மதுரி மாமஞ்சுபாஷனாய நமோ நமஹ. அதாவது எல்லாருக்கும் நன்மை இருக்கணும், எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணுங்கிறது தான் ஞானிகளோட லட்சியமாக இருக்கிறதுனால இவ அட்வைஸ் பண்ணுறதே அவர்கிட்ட போய் நம்ம கேட்கணும், அதுதான் முக்கியம். இல்லை வேறு யார்ட்டையான லாயர்ட்ட அட்வைஸ் பண்ணால் நான் பார்த்துக்கினேன் சார், உங்கள் தம்பியை ஒன்றும் இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். ஆனால் இவர் போன இடம் என்னென்ன? ஒரு ஞானிகிட்ட குருகிட்ட போனதுனால பெரியவா இதமாக சொல்கிறார். இப்படி யார் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனையோடு போனாலும் சரி, என்ன குறையோடு போனாலும் சரி, அவர்களுக்கு ஏற்ற விஷயத்தை சொல்லி, அவர்களுக்கு பிடிச்சாப்பில் சொல்லி, அவர்களுக்கு நல்லது செய்யக்கூடியதை சொல்லிட்டு தான் பேசினது தான். அதனால தான் இவரோட குரல் மட்டும் தெய்வத்தின் குரலாகவே இருக்குது. அதுதான் சுதா மதுரிமா மஞ்சு பாஷனாய நமோ நமஹா அப்படிங்கிறது. அடுத்தது சாட்சாத்கிருத ஜெகன்மாத்ரு ஸ்வரூபாய நமோ நமஹா அப்படின்னு அர்த்தம். இதோட பொருள் என்ன அப்படின்னா, சாட்சாத் ஜெகன்மாதாவான அம்பிகையான காமாட்சியோட மறு உருவமேன்னு அர்த்தம். சாட்சாத்கிருத ஜெகன்மாத்ரு ஸ்வரூபாய, அதாவது இவர் வேற இல்லை, அம்பாள் வேற இல்லை, அம்பாளோட மறு உருவமே இவர் அப்படின்னு இதோட அர்த்தம். இது நிஜமாவே அப்படியா அப்படின்னா, கலவை அப்படிங்கிற இடத்துல பெரியவர் இருக்க மடத்தில் அடிக்கடி போய் தரிசனம் பண்ணி நாராயணன் அப்படின்னு பான்ஸில் கம்பெனியிலேருந்து, அதனால் பான்ஸ் நாராயணன் பேர். பெரியவர் தரிசனம்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் உள்ளே போயிருக்கார். உள்ளே போய் ஒரு வெளியில் உட்காந்துருக்கிறதே ஒரு கார் வந்தது, அம்பாசிடர் கார். அதுலேருந்து ஒரு வெள்ளக்கார அம்மா வந்து இறங்குறா, அவளை அழிச்சுன்னு ஒரு கைடு ஒருத்தர் வந்துருக்கார். வந்தவர் இப்படி பார்த்தார், இந்த நாராயணன் அங்கே வெளியில் உட்காந்துருக்கிறதே அந்த நாராயண்கிட்ட வந்து கேட்டு, இதுதானே இந்த சங்கராச்சாரியர் காஞ்சி பெரியவர்? ஆமாம் அப்படின்னு உடனே அந்த கைடு சொன்ன, இந்த அம்மா ஆஸ்திரியாங்கிற நாட்டிலேருந்து வரா, இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம், அதை பெரியவர்கிட்ட கேட்டு விளக்கம் அடையணும், இந்த சந்தேகம் நிவர்த்தி பண்ணிக்கணும்னு வந்திருக்கா. இது ஏதோ தனியாக பெரியவர்கிட்ட பேசி கேட்கணுங்கிறா. எங்களுக்கு இங்கே யாரையும் தெரியாது, உங்களால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? பெரியவரை கொஞ்சம் தனியாக மீட் பண்ணுறதுக்கு தரிசனம் பண்ண ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியுமா, பண்ண முடியுமா, ஏற்பாடு பண்ண முடியுமா? உடனே நாராயணன் சொன்னார், இங்கே ப்ரைவேட்டு இவேட்டு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, இங்கே எதுவும் நாங்கள் சொல்ல முடியாது. நான் போய் வேணால் பெரியவர்கிட்ட சொல்கிறேன், அவர் இந்த அம்மாவை தனியாக பார்க்குறதுக்கு ஒத்துண்டு சம்மதிச்சா உண்டு, இல்லையா அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி தான் கேட்கணும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்தால் நான் உள்ளே போய் கேட்குறேன்னு. அந்த லேடிஸ் சொன்னால், எப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னோடய ஆசை அப்படி தான், அவரை தனியாக பார்த்து கேட்கணும்னு.
அதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சின்னா பரவாயில்ல, இல்லைன்னா அவர் எப்படி சொல்கிறாரோ அப்படி நான் கேட்டுக்கிறேன். ஆனால் என்னோட டவுட்டை மட்டும் அவர்கிட்ட சொல்லி கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த சொன்னோம். இவர் உடனே உள்ளே போனார். உள்ளே போய் பெரியவர் ஒரு ஆஞ்சநேய சுவாமின்னு ஒருத்தர் அவரோட பேசின்னு இருக்க, இவர் போனோடனே என்ன அப்படின்னா, இல்லை ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு அம்மா வெள்ளக்கார அம்மா வந்திருக்கான், அந்த அம்மாவுக்கு ஏதோ பெரியவாளை பார்த்து தனியாக பார்த்து ஏதோ சந்தேகம் கேட்கணுமா பேசணுமா, பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னு கேட்குறான் அப்படின்னு. யாரோட வந்திருக்கா அப்படின்னா, யாரோ ஒரு கைடு வந்திருக்கார் அவரோட வந்திருக்கா அப்படின்னு. உடனே பெரியவர் சொன்ன, பின்னால் ஒரு கிணத்தங்கரை, அதுக்கு பக்கத்தில் ஒரு கதவு இருக்கும், நீ என்ன பண்ணு, ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் அந்த கிணத்தங்கரைக்கிட்ட வரேன், ஒரு பொம்பளை தனியாக வரவேண்டாம் என்கிட்ட வரவேண்டாம், நீனும் அந்த கூட அந்த கைடு ரெண்டு ஆம்பளைகளும் அவளை துணைக்கி அழிச்சுன்னு வாங்கும், அந்த கிணத்தங்கரைக்கிட்ட வந்து நின்று நான் வரேன் என்னவோ கேட்டுக்கலாம் அப்படின்னு. இவ வந்தாச்சு. ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இவ மூணு பேரும் வந்து நிற்கிறான். ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பெரியவர் வந்தார். வந்தால் அந்த அப்படி கதவை திறந்தார். அப்படி திறந்து அந்த நிலப்படியில் அப்படி கையை வச்சு நிற்கிறார். நின்னா அந்த அம்மா பார்த்தா, நாராயணன் பார்த்தார், இந்த கைடு பார்த்தார். நாராயணேஸ்வரர் அவர் ஒரு நிமிஷம் அனுப்புறா, அஞ்சு நிமிஷம் அனுப்புறா, பத்து நிமிஷம், டைம் கிடையாது இங்கே, அதனால் இம்மிடியட்டாக உன்னோட சந்தேகத்தை கேட்டுக்கோ அப்படின்னா, அந்த லேடி ஒன்றும் வாயே திறக்கலை, அப்படியே பார்த்தவ விக்கிச்சு போய் அப்படியே பிசாத ஆன்னு பார்த்து நின்றுருக்கா. இவரும் திருப்பி திருப்பி சொல்கிறார், அவர் உள்ளே போயிட்டான்னா திருப்பி இந்த சான்ஸ் கிடைக்காது, கேளு கேளு அப்படின்னா, அந்த அம்மா வாயை திறந்து கேட்காத்தோட இல்லை, அப்படி ஃபியூ மினிட்ஸ் பார்த்துட்டே இருந்தோ திடீர்னு என்ன பண்ணின்னா, கண்ணில் தண்ணி வந்தது, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். விழுந்தா இவா ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுன்னு தெரியல, இது என்னமோ சந்தேகம் கேட்கணும் அந்த கேட்கணும் என்னமோ சொல்லிட்டு இது மயக்கம் போட்டு விழுந்துருத்தேன்னு. உடனே பெரியவர் என்ன பண்ணார், வரத்தே கையில் ஒரு ஆப்பிளை தூக்கின்னு வந்திருக்கா, அந்த ஆப்பிளை தூக்கி அவன் மேலே போட்டா, உள்ள கதவை சேர்த்துன்னு போயிட்டான். இவா ரெண்டு பேரும் நடுங்கி போயிட்டா, பயந்து போய் உடனே தண்ணியை தெளிச்சு, எண்ணெயை தெளிச்சு அந்த அம்மாவை ஒரு வழியாக மயக்கம் தெளிச்சு தெளிய வச்சு வெளியில் அழிச்சுன்னு வந்தால், நாராயணன் கிட்ட நல்ல சான்ஸ் கிடச்சிது உனக்கு, நீ கடைசியில் கோட்டை விட்டுட்ட, நீ சந்தேகத்தை கேட்காத விட்டுட்டியே அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொன்னால், இல்லை இல்லை, நான் என்ன சந்தேகம் கேட்கணும்னு நினச்சின்னு வந்தேனோ அதை பார்த்தேன், எனக்கு தெளிஞ்சு கொடுத்து அப்படின்னா, நான் கேட்கறதுக்கே எங்கள் சான்ஸ் இல்லாத போயிடுது. இது சொன்னோன்னே இந்த நாராயணனுக்கு ஒரு ஷாக் ஆகிடுது, இது என்ன அது திடீர்னு என்னமோ பார்த்தோடனே சந்தேகம் தெரிஞ்சு கொடுத்துங்கிறான். உடனே இவர்கிட்ட, அப்படி என்ன நீ சந்தேகம் கேட்கணும்னு நினச்சின்னு வந்து அது பார்த்தோடனே தெரிஞ்சுது அப்படின்னா. உடனே அந்த அம்மா கதை சொல்கிறான், இந்த அம்மாவுக்கு கொஞ்ச நாளாக கனவு வந்து தான், இந்த கனவில் ஒரு பச்சை புடவை கட்டின்னு ஒரே நகையெல்லாம் போட்டுட்டு யாரோ ஒரு பிரமாதமாக ஒரு லேடி, அழகான ஒரு லேடி வந்து எட்டு சொல்கிறான், நீ தான் என்னை பார்க்க வரல, நானானும் உன்னை பார்க்க வரேன், நீ தான் என்னை பார்க்க வரல, நானானும் என்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்படியே கனவு வந்திருக்கு. இதை முத ஒரு தினம் வந்தது இவ சாதாரணமாக இக்னோர் பண்ணால், ரெண்டு தினம் வந்து இக்னோர் பண்ணால், இப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக இதை மாதிரி கனவு, இதே மாதிரி கனவு வர ஆரம்பித்தோன்னே இது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருது. யார் இந்த லேடின்னு தெரியல, வந்து வந்து நம்மளை கம்ப்ளைண்ட் வேணா பண்ணுறா, நீ என்னை பார்க்க வரல, நானும் வரேன், நானும் வரேன். இவன் யார் என்ன எந்த ஒரு பேரே தெரியாத இருக்கிட்ட எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நீ என்னை பார்க்கலன்னு. இது ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த கனவு வந்தோடனே டிஸ்டர்ப் பண்ணுறதே என்ன பண்ணால், இவளோட கசின் சிஸ்டர் ஒத்தி அவள்கிட்ட இதை சொல்லி ஷேர் பண்ணிட்டா, யாரோ ஒரு லேடி வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறா, இது அடிக்கடி இந்த ஃப்ரீக்வெண்ட் அந்த கனவு வருது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அவ கேட்டால் என்ன மாதிரி கனவு, என்ன ஒரு க்ரீன் கலர் சாரீ கட்டுன்னு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுன்னு ஒரு லேடி வந்து என்ன சொல்கிறான், அது யார், எந்த நாட்டில் இருக்கா, என்ன ஊர் பேர, எனக்கு ஒன்றுமே தெரியல, இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுற அப்படின்னொன்னு. அவள் சொன்னால், உனக்கு வேணால் தெரியல, எனக்கு தெரியும் அப்படின்னா, உனக்கு தெரியுமா எப்படி தெரியும்னு. உடனே அவள் சொன்னால், சாரீ கட்டுன்னு ஜுவல்ஸ் போட்டுனா யார் இருக்க போகிறா, இந்தியன் லேடிஸ் தான். அவள் என்ன பண்ணால், இந்த கசன் சிஸ்டர் டாக்டர் டிஎம்பி மகாதேவன்னு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருந்தார் ப்ரொஃபஸர், அவரோட ஸ்டூடெண்ட்டவோ, இங்கே பிஹெச்டி பண்ணுறதுக்காக இந்தியாவில் வந்து இருந்தவோ, அப்படி இருந்ததுனால இந்தியாவை பற்றி நன்னா தெரியும், இங்கே இருக்கிற கோவில்லாம் பற்றி நன்னா தெரியும், அம்பாளெல்லாம் பற்றி நன்னாவே தெரியும், அதுவும் பெரியவாளை பற்றி நன்னாவே தெரியும். உடனே கனவில் வந்து க்ரீன் கலர் சேலி ஜுவல்ஸ்னோடனே அவளுக்கு தெரிஞ்சு கொடுத்து, ஏதோ ஏதோ அம்பாள் தான் இவருக்கு நன்னோட சிஸ்டருக்கு அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு. அதனால் அவள் என்ன சொன்னால், இது மாதிரி இந்தியாவுக்கு நீ ஒரு தரம் போ,
அங்கே போய் கோவில்லாம் சொன்னான். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்னென்ன அம்பாளுக்கு பிரசித்தமான கோவிலோ எல்லா கோவிலையும் சொன்னி, நீ அகிலாண்டேஸ்வரியை பாரு, காமாட்சியை பாரு, மீனாட்சியை பாரு, அன்னபூர்ணியை பாரு, விசாலாட்சி எல்லாம் சொல்லி அனுப்பிச்சு. இப்படியே போய் கோவில் கோவிலாக ஒரு ட்ரிப் பார்த்துட்டு வா. எந்த கோவிலில் நீ பார்த்தாப்பில் ட்ரீமில் பார்த்தாப்பில் க்ரீன் கலர் சாரி ஜுவல்ஸோடு தெரிகிறதோ அந்த அம்பாள் தான் உனக்கு வந்தது ட்ரீம்லன்னு தெரிஞ்சுக்கோ. அதை பிடிச்சிக்கோ, டெஃபினட்டாக உனக்கு ஏதோ பெரிய அனுகிரகம் இருக்குது, இது உன் லைஃப்பில் பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு அவள் அட்வைஸ் பண்ணான். இதுக்காக தான் அவள் இந்தியா வந்திருக்கா இதை சொன்னான். என் கசன் சொன்னான், அதனால நான் வந்தேன், நானும் எல்லா இடமும் பார்த்தாச்சு, ஆனால் ஒரு கோவில்லையானும் ஒரு இடத்துலையானும் எனக்கு அந்த ட்ரீமில் வந்தாப்பில் க்ரீன் கலர் சாரி ஜுவல்ஸோடு பார்க்கல. நானும் நாளைக்கு ஊருக்கு போனோம். இப்போது என்னோடய ட்ரிப்பே இங்கே வேஸ்ட்டாக போயிடும் போல் இருக்குது. நீங்கள் வந்து பாரு எந்த கோவிலில் தெரியறதோ அதை தான் உனக்கு அப்படின்னா, இவ இங்கே வந்தாச்சு, இந்தியா வந்தாச்சு, எல்லா கோவிலையும் பார்த்தாச்சு, இன்னமும் இங்கே வந்தது ட்ரீமில் வந்தது யாருன்னு தெரியலன்னா இப்போ இந்தியாவுக்கு வந்த பர்பஸே ஒன்றுமில்லாத போகிறது. எனக்கு அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியாக காஞ்சிபுரம் காமாட்சி பார்க்கணும்னு வந்திருக்கேன், காமாட்சியும் போய் பார்த்தாச்சு, அதுவும் தெரில. இதை அந்த கைடுகிட்ட சொல்லியிருக்கா. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, எந்த அம்பாள் என் கனவில் வந்துன்னு தெரியல. இப்போ நான் என்ன பண்ணுறது, எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு உடனே அந்த கைடு சொல்லியிருக்கார், உன்ன மாதிரி வெள்ளக்காரெல்லாம் வந்தால் இங்கே சங்கராச்சாரியார் இருக்கார், அவரை போய் பார்த்து பேசிட்டுப்பா, நீ ஒன்று வேணால் பண்ணு, இங்கே பக்கத்தில் தான் கலவையின கிராமம், அங்கே தான் இருக்கிறவர், நான் ஒன்றா ஒன்று அவனை அழிச்சின்னு போகிறேன், அங்கே போய் அவர்கிட்ட கேளு, உன்னோட கனவில் எந்த அம்பாள் வந்துன்னு உன கனவை பற்றி சொல்லு, கனவில் வந்து என்ன சொல்லு. அவர் உடனே சொல்லிடுவார், நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்கிறதுனால அந்த ஊருக்கு அழிச்சின்னு போகிறேன், அங்கே போயிட்டு நீ நாளைக்கு ஊருக்கு போகலாம் அப்படின்னு அந்த ஆள் சொல்லி அழிச்சின்னு வந்திருக்கோம். இத்தனையும் சொன்னான். சொல்லிட்டு அவர் சொல்கிறா, அப்படி அதை கேட்கணும்னு தான் வந்தேன், ஆனால் என்ன ஆயிடுத்து அப்படின்னார். இவர் அப்படி அந்த கதவை திறந்துன்னு இப்படி வந்து நின்ன உடனேயே இவ கண்ணில் என்ன தெரிஞ்சுன்னார், அந்த ட்ரீமில் தெரிஞ்ச பச்சை புடவை கட்டின்னு ஜுவல்ஸ் போட்டுருக்கிற லேடி. இந்த கனவில் பார்த்ததை ஃப்ளெஷ் அண்ட் பிளட்டாக அப்படி எய்த்தாப்பில் பார்த்தோன்னா அவளால் அந்த ஷாக்கு தாங்க முடியல, மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இதை அந்த அம்மா சொன்னான், இப்போ தான் புரியுறது என் கனவில் இருந்தது யாருன்னு. அதனால் அப்படின்ட்டு என்ன பண்ணால், எனக்கு டவுட் கிளியராகிடுத்து, இவர் தான் வந்தார், இது தான் அந்த லேடி அப்படின்னு சொன்னால், இவரோட ஃபோட்டோ இருந்தால் எனக்கு ஒன்று கொடுன்னா இவர்கிட்டேருந்து வாங்கிட்டா, நான் வந்த பர்பஸ் சால்வ்டுன்னா குட் பைன்னா ஏறி காரில் ஏறி போயே போயிட்டான். இதை கேட்டிருந்த நாராயணனுக்கு ஷாக் ஆகிடுது, என்னைய அது இவரை போய் இன்னமும் பச்சை போடவர் நகையெல்லாம் சொல்ல, நம்ம என்னமோ மொட்டத்தில் காஷாய தண்டம் பார்த்துட்டுருக்கோம், பிறந்த அண்ணிலேருந்து பார்க்குறேன், இவர் யாருன்னே தெரியாது, புதுசாக வந்து என்னத்தையோ பார்த்தேன்னு சொல்லிட்டு போகிறாளே, நீ நிஜமாகவே இது நிஜமாக அப்படி தான் நடந்ததா இல்லை அவளோட பிரமையா என்னன்னு நினச்சிக்கிறது. ஆனால் அவள் பொய் சொல்லலைங்கிறது தெரியுது, அவள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்லேருந்து அவள் மயக்கம் போட்டு விழுந்ததுலேருந்து தெரியறது. ஆனாலும் இது நம்பிக்கையாகவும் இல்லை, எப்படி இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படின்னா, ஒன்று பார்த்தவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணணும் அவள் பண்ணிட்டா, இல்லையா காமிச்சவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணணும். அதனால் என்ன பண்ணார், பெரியவாழ்கிட்டே கேட்டலாம், நிஜமாகவே அந்த அம்மா இப்படி தான் பார்த்தாளான்னு. திருப்பி உள்ளே போனார், அதே இந்த ஆஞ்சநேய சுவாமியோடு பெரியவா பேசின்னு இருக்கா. பேசினுக்கிட்டே இவர் போய் எட்டி பார்த்தோன்னு, என்ன அவள் இருக்காளா போயிட்டாளா அப்படின்னார். இல்லை இல்லை அவள் போயாச்சு அப்படின்னு. என்ன என்னை பற்றி எதானு சொன்னாளா அப்படின்னு. இல்லை ஒரு சந்தேகம் ஏதோ சொன்னான் அப்படின்னா. என்ன அப்படின்னா, அவளுக்கு இது மாதிரி இவர் சொன்ன கனவு வந்து தான், கனவில் அம்பாள் வந்தாலும் அந்த யாருன்னு தெரியலன்னு பெரியவாள்கிட்ட சந்தேகம் கேட்கணும் வந்தாலும், ஆனால் வந்து பார்த்தா பெரியவாளே அப்படி தான் தெரிஞ்சாலும், அதனால் கனவில் வந்த அம்பாள் பெரியவா தான் இவர் சொல்லிட்டு போகிறான். நிஜமான்னு கேட்டார், அப்படியா இது ஃபேக்டா அப்படின்னு. உடனே பெரியவா எஸ் ஆர் நோ தானே பதில் சொல்லணும், ஆனால் அதுதான் சொல்ல மாட்டான் எதுக்கும். உடனே அந்த ஆஞ்சநேய சுவாமிகிட்ட கேட்குறான், சுவாமிகளுக்கு மூகபஞ்சசதி தெரியுமான்னு. மூகபஞ்சசதின்னு காமாட்சி வேலில் 500 ஸ்லோகம், அது தெரியுமான்னு. தெரியும் அப்படின்னு. அதில் மூகபஞ்சசதியில் மூகர் காமாட்சியை எப்படி பார்த்தேன்னு சொல்கிறார், காமாட்சி அவருக்கு எப்படி தரிசனம் கொடுத்தான்னு சொல்கிறார் அப்படின்னு. ஸ்லோகத்தில் எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னு. இங்கே வேடிக்கை பாருங்கள், 500 ஸ்லோகம் மூகபஞ்சசதிங்கிறது. அதில் இவர் குவிஸ் ப்ரோக்ராமில் கேள்வி கேட்குறப்பில் கேட்குறார், மூகர்
காமாட்சி எப்படி தரிசனம் கொடுத்தா பார்த்தேன்னு எப்படி சொல்கிறாருன்னா, நேச்சுரலி நம்மளை மாதிரி இருந்தால் அடுத்த கேள்வி கேட்போம், எந்த ஸ்லோகம்னு கேட்போம். ஏன்னா 500 ஸ்லோகத்தில் எது இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது. ஆனால் அந்த ஆஞ்சநேய சுவாமிகள் என்ன சொன்னார்னர், இடுத்தோடனே ஆமாம் குண்டலி குமாரி குடிலே அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு வந்தார். இதுதான் மகான்களோட சன்னதியில் நம்மளை அறியாதையே அங்கே இப்படிலாம் விஷயங்கள் நடக்கும். டெஃபினட்டாக வேறு யாரானு கேட்டிருந்தா என்னப்பா அது 500 ஸ்லோகத்தில் எங்கே சொன்னான்னா எதுலேன்னு நான் தேடுறது இல்லை, அதோ 100 இருக்குது சதகம் சதகமாக எந்த சதகத்தில் ஏதான ஒரு எதிர்கேள்வி கேட்டுக்கணும். இப்படி எப்படி அம்பாள் தரிசனம் கொடுத்தா பார்த்தேன்னு இவர் கேட்டோன்னே அடுத்தது அவர் நேர ஸ்லோகத்தோட முதலடியே சொல்கிறார். குண்டலி குமாரி குடிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி. அதில் மூகாச்சாரியர் சொல்கிறார், இந்த காமாட்சி எப்படி இருக்கான்னர், ஏ குருமூர்த்தியாக இருக்கிற குருவாக இருக்கிற ஏ காமாட்சியே உனக்கு நமஸ்காரம். அதில் சொல்கிற நீ எப்படி இல்லா இருக்கன்னர், யோகசாஸ்திரத்தில் சொன்னால் குண்டலினின்னு சொல்கிறது, உன்னை பாலைன்னு சொல்கிறது, சண்டி சராச்சர சவித்ரி சண்டின்னு சொல்கிறது, சூரியனுக்கு நடுப்புற சூரிய மண்டலத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்கிறது, எல்லாம் இல்லாமல் வேதாந்தம் சாஸ்திரம் யோகம் எல்லாம் சொல்கிறது. ஆனால் அப்படி இல்லாம் வர்ணிக்கிற நீ எப்படி இருக்க அப்படின்னர், ஏ காமாட்சி என்னை பொறுத்த வரைக்கும் குருவாக தான் இருக்க, குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி ஏன் அப்படின்னர், அந்த குருவாக தான் தரிசனம் பண்ணியிருக்காருன்னு தெரியறது. அதனால தான் நம்மளால் காமாட்சியை இப்படி எல்லா உருவத்திலையும் இருக்கிறதா சொன்னால் கூட என் கண்ணை எதிர்க்க நீ குருவாக தான் இருக்கன்னு சொல்கிற அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொன்னோன்னே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னார். இதை சொன்ன இந்த சுவாமி உடனே பெரியவா அந்த நாராயண்கிட்ட சொல்கிறார், மூகரும் அம்பாள் இப்படி தான் இருந்தால் குருவாக தான் இருந்தாங்கிற இவளும் அதையே தான் சொல்லிட்டு போகிறாளோ அப்படின்னு அவ்வளோதான் ஆன்சர் கேட்டதுக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னார், அந்த குரு வேற இல்லை, அம்பாள் வேற இல்லை, பெரியவா வேற இல்லை, காமாட்சி வேற இல்லை. இதான் இந்த நாமாவளி. சாட்சாத்கிருத ஜெகன்மாத்ருஸ்வரூபாய நமோ நமஹா. இப்படி ஏதோ ஒத்த ரெண்டு பேர்னு இல்லை, சில பல பக்தர்களுக்கு சாட்சாத் அம்பாளாவே பெரியவா தரிசனம் கொடுத்துருக்கா. அப்படி தரிசனம் கொடுத்தவாள் அதை வர்ணிக்கவும் வர்ணிச்சிருக்கா. அதைத்தான் இந்த நாமாவளியில் சொல்கிறது, சாட்சாத்கிருத ஜெகன்மாத்ருஸ்வரூபாய நமோ நமஹா அப்படின்னு. லலிதா சஸ்திரமே அப்படி தானே சொல்கிறது, அம்பாள் வேற இல்லை, குரு வேற இல்லைன்னு. குருமண்டல ரூபிணி, குருமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி ரூபிணி, சனகாதி சமாராத்யா எல்லாம் அடிக்கின்றே போகிறது. அம்பாள் எப்படி இருக்கா அப்படின்னு, அந்த காமாட்சி வேற இல்லை, குரு வேற இல்லை அப்படிங்கிறதத்தான் ஒரு அனுபவமாக தெரியறது பல பக்தர்களுக்கு. அதைத்தான் இந்த நாமாவளியில் சாட்சாத்கிருத ஜெகன்மாத்ருஸ்வரூபாய நமோ நமஹாங்கிறது. அடுத்த நாமா, க்வசித் பால ஜனாத்யந்த சுலபாய நமோ நமஹா அப்படிங்கிறது.